MGRTV YouTube நேயர்களுக்கு வணக்கம். தமிழக அரசின் பொதுத்துறை நிறுவனமான ஆவின்ல குறைந்த தொகையில கொள்முதல் செய்யப்படுவதாக பால் உற்பத்தியாளர்கள் போராட்டத்துல ஈடுபட்டு இருக்காங்க. பால் உற்பத்தியாளர்கள் ஆவின் நிறுவனம் கொள்முதல் செய்யற பாலுக்கு 7 ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கணும்னு வலியுறுத்தி போராட்டத்துல இறங்கியிருக்காங்க. ஆவின் பால் தட்டுப்பாட்டு குறித்து நேற்றுக்கு சென்னையில பால் உற்பத்தியாளர் சங்கத்தினருடன் அமைச்சர் நாசர் பேச்சுவார்த்தை நடத்தினாரு. இந்த பேச்சுவார்த்தை தோல்வியில முடிந்ததால பால் உற்பத்தியாளர் சங்கத்தினர் இன்னைக்கு போராட்டத்துல இறங்கியிருக்காங்க. பால் உற்பத்தியாளர்கள் ஆவி நிறுவனத்திற்கு பால் விநியோகிக்க மாட்டோம்னு அறிவிச்சுட்டு இதனால 5 லட்சம் லிட்டர் பால் கொள்முதல் வந்து தடைபடும்னு அறிவிச்சிருக்காங்க. எதற்கு இந்த போராட்டம் நடத்தப்படுதுன்னா, ஆவின் 1 லிட்டர் பசும்பாலுக்கு 32 ரூபா தராங்க, எரும பாலுக்கு 42 ரூபாய் கொடுக்கறாங்க. ஆனா தனியார் நிறுவனங்கள் பசும்பாலுக்கு 42.45 காசுகளும் எரும பாலுக்கு 65 ரூபாய்னு கொடுக்கறாங்க. இதனால பால் உற்பத்தியாளர்கள் தனியார் நிறுவனத்தை நோக்கி நகர்ந்துட்டாங்க. இதன் காரணமாக ஆவின் நிறுவனத்திற்கு பால் வரத்துங்கிறது கம்மியாகிடுது. இந்த ஆவின் பால் நிறுவனம்ங்கிறது தொடக்க பால் கூட்டுறவு சங்கங்கள், மாவட்ட பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு ஒன்றியங்கள் மற்றும் கடைசியா இணையம்னு 3 அடுக்கா செயல்பட்டு வருது. இதுல தொடக்க பால் கூட்டுறவு சங்கங்கள் கிராமங்களிலிருந்து பாலை கொள்முதல் செய்யறாங்க. தமிழ்நாடு முழுவதுமே சுமார் 9376 தொடக்க பால் கூட்டுறவு சங்கங்கள் செயல்பட்டு வருது. இவ்வளவு பெரிய எண்ணிக்கை தனியார் கிட்ட கூட கிடையாது. ஆனா இப்படி இருந்தும் குறைவான அளவிலையும் விலையிலையும் பாலை கொள்முதல் செய்யறது ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு சங்கத்து நிர்வாகிகள் குற்றம் சாட்டியிருக்காங்க. அதிமுக ஆட்சியில 2011 2021 வரைக்கும் 10 வருஷமா ஒரு நாளைக்கு தேவையான அளவு பால் கொள்முதல் செய்யப்பட்டு தமிழக மக்களுக்கு தடை இல்லாம விற்பனை செய்யப்பட்டு வந்துச்சு. தனியார் பால் நிறுவனங்களே ஆவி நிறுவனத்தோட போட்டி போட்டுட்டு குறைஞ்ச விலைக்கு தரமான விற்பனைய செய்ய முடியாத நிலையில இருந்தாங்க. தமிழகம் முழுவதுமே குறிப்பா தலைநகர் சென்னையில 99% மக்கள் ஆவின் பாலை தான் நம்பி இருக்காங்க. ஆனா தற்போது 20 முதல் 25 லட்சம் லிட்டர் வரைக்கும் தான் பால் கொள்முதல் செய்யப்பட்டு விற்பனை செய்யப்படுவதால தமிழகம் முழுவதுமே குறிப்பா சென்னையில ஆவின் பாலுக்கு கடும் தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கு. உடனடியாக தட்டுப்பாடின்றி தமிழகம் முழுவதுமே ஆவின் பால் விநியோகத்தை மேம்படுத்த தமிழக அரசு நடவடிக்கை எடுக்கணும். மேலும் பல அரசியல் செய்திகளை அறிந்து கொள்ள MGRTV யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும்.